Hello, I'm Victor Arrington. I'm going to explain a kind of psychopath. ஒரு சைக்கோக்கும் ஒரு particular need இருக்கும். அந்த need அடைய அவங்க பண்ற எக்ஸ்ட்ரீமிட்டி தான் சைக்கோ. But this kind, it's totally out of them. நமக்கெல்லாம் ஒரு பர்டிகுலர் திங்கை கலெக்ட் பண்ணுறதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, பட் டெட் பாடிஸை கலெக்ட் பண்ணுறவங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிகாஸ் நான் சொல்ல போகிற சைக்கோவோட நீட் என்னென்னா, பார்க்குறவங்க கிட்டலாம் நல்லா பேசி அவங்களையே மர்டர் பண்ணி அந்த டெட் பாடியை கலெக்ட் பண்ணுறது தான் இந்த சைக்கோவோட வேலை. பட் ஏன் இதை பற்றி நான் பர்டிகுலராக பேசுகிறேன்னா, இந்த மாதிரி கேஸ் ரொம்ப ரேர். அமெரிக்காவில் ஜெஃப்ரி டேமர்ன்ற ஒருத்தருக்கு இது நடந்திருக்கு, ரஷ்யாவில் ஒரு லேடிக்கு இது நடந்திருக்கு. ஸோ இட்ஸ் வெரி ரேர். And the most important thing is, அவங்க பார்க்குறதுக்கு சைக்கோ மாதிரியே இருக்க மாட்டாங்க. Because their communication skills are very good. And அவங்களால இதுக்கு மேலே மர்டர் பண்ணுறதுக்கு அவங்க பாடி ஒத்துழைக்கலன்னா they will commit in... சார், நீங்கள் சொன்னதுக்கு வந்துட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி எந்த வீடும் அந்த சந்தையில் இருக்க மாதிரி தெரியலையே. தம்பி இங்கே மேலே, தம்பி இங்கே மேலே பாருப்பா. தம்பி இங்கே 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 சார், நீங்கள் தானா? தம்பி அந்த பிளாக் கலர் கேட்டாங்க கீழே. ஆ, அதான் மேலே வாங்க, மேலே வாங்க. தோண்டேன். டேங்க் எங்கே சார்? மேலேயா? டேங்க் மேலே தான்ப்பா இருக்குது. மேலே போய் என்னன்றதை பாரு. சார் தண்ணி வரதா பாருங்க. ஆ, இப்போ பாருங்க. ஓகே சார், தெரியாச்சு. அவ்வளோதான். இல்லை இறங்கிடலாம் போலே. ஐயோ தம்பி, தம்பி என்னாச்சுப்பா? எந்திர, பொறுமையா பொறுமையா எந்திர. தம்பி என்னப்பா கை வீங்கிருக்கு? இருப்பா, நான் போய் கிரிப்பன் எடுத்துட்டு வரேன். ஆ சார், என்னை பற்றி சொல்ல மறந்துட்டேன். என் பேர் ரவி. நான் வந்து திருச்சியில் ஒரு வேலை பார்த்துருந்தேன். அங்கே பெருசாக வேறு வேலை கிடைக்கிற மாதிரி இல்லை, ஆனால் தான் சென்னையில் வந்து இந்த மாதிரி வேலை பார்த்துட்டுருக்கேன் சார். நீ எத்தனை வருஷமாப்பா இந்த ஃபீல்டில் இருக்க? சார் நீங்கள் வேறு, 2 நாள் தான் சார் வேலை பார்த்துட்ருக்கேன். ஓ சரி சரி. ஆமாம், நீ எங்கே தங்கியிருக்க? 2 நாளாக ஃப்ரெண்ட் வீட்டில் தங்கியிருக்கேன். அங்கே பெருசாக பிடிக்கவும் இல்லை, அதான் ஒரு வீடு பார்த்துட்ருக்கேன் சார். கீழே வேணால் ஒரு ரூம் ஃப்ரீயாக தான்ப்பா இருக்குது, நீ வேணால் அங்கே தங்கிக்கோ, நோ ப்ராப்ளம். சார் ரெண்ட் எவ்வளோ வருது? கூல், இதில் என்னப்பா இருக்கு? உன்னால் முடிஞ்சதை கொடு. பட் ஒன் திங், நீ நல்லா ரெஸ்ட் எடுத்த பிறகு தான் ஆஃபீஸ் போகணும். சரிப்பா, நீ போய் ரெஸ்ட் எடு. ஓகே சார். சொல்றா? ஹலோ டே மச்சான், வீடு கச்சிச்சுடா. அப்படியா, என்னடா சொல்ற? எந்த ஏரியா? டேய் நம்ம ஆஃபீஸ் பக்கத்துலேயே. நைட் எப்படியா வீட்டுக்கு வந்துடு. இந்த ஹவுஸ் ஓனர் ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காரு. நம்ம எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணி வாடகை கிட்ட கொடுத்துடலாம். ஏய் அப்புறம் சொல்ல மாறேன்ட்ட பாரு. ஏய் வேலை செய்யும் போது கால் தெறிக்க கீழே விழுந்துடா, கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. நல்ல சகுனண்டா. அவர் தான் கட்டுக்கட்டி உட்கார வச்சிருக்காரு. ஆ நைட்டு வந்துடு. சரி ஓகேடா, நைட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன், அப்புறம் பேசிக்கலாம். தம்பி தம்பி உட்காருப்பா உட்காரு. இதுதான் கீழ் வீட்டு சாவி, நீ போய் வீட்டை பாரு. ஆ தேங்க்யூ சார். வாப்பா வா. ஆ சார் நான் சொன்னல இவன் தான். வாப்பா, உன் பேர் என்ன? மணினா. சரி சரி, சாவி இருக்குல்ல, சரி கீழே போய் வீட்டை பாருங்க. ஆ தேங்க்யூ சார். வரேன் வரேண்ணா. என்னடா இது வீடு இவ்வளோ அழுக்கு பூச்சி நாத்தமாக இருக்குது. வீடை குத்தே பெரிய விஷயம், நம்ம ரெடி பண்ணலாமா? நல்ல வேலை நம்ம ஆஃபீஸ் பற்றி நல்ல ஒரு வீடு கச்சிச்சுடா. அது என்னமோ கரெக்டு தான். அவன் சொன்னோர் பார்க்க கொஞ்சம் நல்ல மாதிரி தான் இருக்கிறாரு. மச்சா எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி வாடகை வீட்டில் எல்லாம் கரெக்டாக கொடுத்துடலாம்டா. அண்ணா சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீ ஆஃபீஸ் போனோம் காண்டு விட்டு போடு. அதெல்லாம் 4 நாளைக்கு வர முடியாது வேறு. என்னாச்சுடா? டேய் என்னடா உட்காந்து படம் பார்த்துன்னு இருங்க? தலைவர் படம்டா. என்னாச்சுடா சொல்கிறா? மேலே ஏதோ பூட் சவுண்ட் கேட்ட சவுண்டு கேட்குறா. பூட் சவுண்டா? இதோ இதில் தான் தலைவர் சவுண்டு. டேய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லடா, ஹவுஸ் ஓனராக இருக்குமோ? டேய் அவரே கால் நடக்க முடியாமல் இருக்கிறாரு, அவர் எப்படா பூட்டு போட்டு நடப்பாரு? சரி ரெஸ்ட்டு போடு. யார் ஆஃப் பண்ணுது? சரியில்லை, இந்த வீட்டில் நடக்கிற எதுவுமே சரியில்லை. தப்பாக போடுது. இவன் இப்போ முன்ன மாதிரி இல்லை, இந்த வீட்டுக்கு வந்துருந்து இது சைக்கோ மாதிரி பண்ணுறான். என் வீடும் சரியில்லை. நம்ம வேணால் தனியாக வேறு வீடாக பார்த்து போயிடலாமா? என்ன பண்ணுறதே தெரியல. என்னடா வண்டியா? நான் அதான் கேட்டாங்களாண்ணா? இல்லை, கையில் அடிபட்டுருக்கு அப்படின்னு சொன்னேன். அது ஒன்றும் கண்டுக்கல. சரி சரி. டேய் ஏன் நான் மாதிரி கொலை படம் சைக்கோ படமே பார்த்துட்டு இருக்கேன்? இது ஒரு சைக்கோ படம்னு சொன்னானுங்க, அதான் பார்க்கலான்னு பார்த்தேன். பார்த்தா இதில் ஒரு சைக்கோ ஒருத்தன் இருக்கிறான். அவன் எப்படிப்பட்ட சைக்கோனா, அவனுக்கு வந்து கொலை பண்ணுறது மட்டும்தான், எப்போ பார்த்தாலும் கொலை கொலைன்னு தான் இருப்பான். அவன் வந்துட்டு ஆளுங்களை ஃபஸ்ட்டு பார்ப்பான், பார்த்து பேசி மயக்கி அவங்கள சாவச்சு அவங்க குணத்தேத்தனை வந்து வச்சு அதை அழகு பண்ணி வச்சு பார்த்துன்னு இருப்பான். அழுகி போகிற வரைக்கும். அழுகி போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், தூக்கி போட்டுருவான். வேற ஒருத்தங்களை பார்ப்பான், பார்த்து பேசி மயக்கி அவங்க குணத்தை வச்சு அழகு பார்த்து ரசிச்சுட்டு தூக்கி போட்டுருவான். திரும்பவும் பார்த்து பேசி இதே தான் பண்ணிகிட்ருப்பான். அது சீனு ஒன்று வரும். பையன் ஒருத்தன் மாட்டிப்பான் தெரியாதன்மா. இவன்கிட்ட இந்த பையன் தப்பிச்சு ஓடலான்னு பார்ப்பான். படிக்கட்டில் ஏறுவான், ஏறும்போதே மாட்டிப்பான், தப்பிக்க முடியாது அவனால். ஒரு கத்தி ஒன்று எடுப்பான், இவ்வளோ பெரிய கத்தி, அதுக்குன்னே வச்சுருக்கான் அந்த கத்தி. அந்த கத்தி இவ்வளோ பெரிய கைப்பிடி. அவன் ஓடும்போதே படிக்கட்டில் ஏறும்போதே வெட்டினான், கால்லையே வெட்டினான். அவன் ரெண்டு காலும் துண்டா போயிட்டு ரத்தம் ஊத்துது படி ஃபுல்லா. அப்படியே என்ன பண்றான், அவன் கை ரெண்டுத்தையும் வெட்டி கை காலும் இல்லாம அவனை துட்டிக்க விட்டு கொலை பண்றான். ஒரு பொண்ணு ஒண்ணு மாட்டினான், பொண்ணு முடிய மட்டும் பிடிச்சான், முடிய மட்டும் பிடிச்சி தூக்குறான். தூக்குன அந்த பொண்ணு வலியில கத்துறா, அவளால முடியல. தூக்கி கழுத்துலயே இங்க வெட்டினான். வெட்டுற வெட்டில ரத்தம் ஃபுல்லா, ஃபுல் ரத்தம் ஊத்துது அந்த பொண்ணு உடம்புல. அதை வச்சு ரசிச்சு அழகு பார்த்தான். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு பொண்ணு ஒன்று மாட்டினான். அந்த பொண்ணுக்கு எத்தான் ஸ்க்ரூ டிரைவர் எத்தான் எடுத்துன்னு அந்த பொண்ணு கழுத்து மேலே வச்சுக்கின்னு கண்ணுக்கிட்ட எடுத்து வச்சு கண்ணிலே இறக்குறான், கண்ணிலே இறக்குறான். ரத்தம் ஃபுல்லாக, ரத்தம் உடம்பு ஃபுல்லாக ரத்தம். டேய், நீ தானே சைக்கோ மாதிரி பண்ணுறீங்க. ஏய், யார் நான் சைக்கோவா? ஆ, நான் சைக்கோவா? டேய், நான் தானே அந்த சைக்கோவே. டேய், நான் தானே அந்த சைக்கோ. ஹே, பயன்ட்டியா? சும்மா ஃபன்னுக்கு பண்ணேன், போயிட்டு இப்படி பயப்படுற. சரி, நாங்கள் போய் பார்த்துக்கிறேன்டா. ஏ, என்னாச்சு, எதுக்கு அங்கே போய் படுக்கிறேன்ற? பயமா இருடா, விட்டுறா. ஏய், என்ன நீ இதுக்கெல்லாம் போய் பயந்துன்னுக்குற? படுறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. படுறான்னு சொல்கிறான்ல. என்னடா எஞ்சிட்டியா? யோ, டேய் 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 டேய், என்னாச்சுடா? டேய் டேய், என்னாச்சுடா? டேய் சார், சார், டேய் என்னடாச்சு? பாத்துறேன். டேய் டேய், ரத்தம் வருதுடா. டேய் சார், சார், தம்பி தம்பி, என்னப்பா நீ விளையாடுறதே வேலையாக வச்சிருக்கப்பா. எழுந்திருப்பா, எழுந்திருப்பா, வா வா, பொறுமையா வா, உட்கார். என்னப்பா தம்பி, நீ வந்ததுலேருந்து விழுந்துக்கிட்டே இருக்க, ஏதாவது ஆகிட்டே இருக்கு உனக்கு. சரிப்பா, நீ உடம்பு பார்த்துக்கப்பா, எதா வேணுன்னா கூப்பிடு, நான் வந்து பண்ணுறேன். என்னாச்சு, எதுக்கு அப்படி பார்த்துனுக்குற? கையில் என்ன பாட்டில் வச்சுருக்க? எங்கே தத்த? நான் இப்போது பாத்ரூமில் தான் இருந்தது, அங்கே வந்து அது தேய்ச்சினுக்கிறேன். டேய், அது பாத்ரூம் தான் இருந்துச்சு, எனக்கும் தெரியும். கீழே யார் கொட்டினது? ஆமாம், இப்போ நான் கொட்டினதால தான் நீ கீழே வந்தேன்னு சொல்ல வர. ஆமாண்டா, நான் எங்கள் வீட்டை விட்டு கிளம்புறேன், நீங்கள் என்னென்னா பண்ணிக்கோ. டேய் டே டே டே, நான் சும்மா தான்டா சொன்னேன், நான்லாம் கொட்டலடா. டேய் டே, எங்கடா போகிறேன்? டேய் உரா, இப்போ ஏன்டா இவர் வீட்டுக்கு போகிறேன்? என்னாச்சுடா? என்னாச்சுப்பா? ஆ சார், நான் இங்கேருந்து கிளம்புறேன் சார், நீங்கள் எதுவுமே செட் ஆகிடா. என்னப்பா வந்து 2-3 நாள் கூட முடியுங்க சார். சரி போப்பா. சார் அந்த கதவு ட்ரை பண்ணுங்க. என்னப்பா அதுவும் திறக்கலையா? சரி, அந்த பக்கத்தில் அந்த அதுவும் திறக்கலையா? சரி ரைட், இந்த கதை ட்ரை பண்ணு. என்னப்பா திறந்துச்சா? சரி சார், ஏன் சார் திறக்க முடியுது? సార్ ఎంతకైనా త్వరగా పడి సార్ எப்படி சார் எல்லாமே லாக் ஆச்சு சார் என் ஃப்ரெண்ட் எங்க சார் சென்னையில் ஒரு பகுதியில் ஒரு பில்டிங்கில் உள்ள என்ட்ரார் எல்லாருமே வந்துட்டு கொலை செய்யப்படுறாங்க. அவங்க எப்படி இறக்குறாங்க, அவங்க தானாகவே இறக்குறாங்களா இல்லை யாருன்னா அவங்க கொலை செய்யப்படுறாங்களான்றதை நம்ம இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஆடா இருக்கானா நம்மளுக்காக இன்டர்வியூ கொடுக்க போகிறேன், என்ன சொல்கிறான்னு கேட்குறோம். இந்த வீட்டில் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல, ஆனால் நைட்டில் பூட்டு சவுண்டு கேட்குது, நடக்கிற சவுண்டு கேட்குது. இந்த பாட்டில் நிற்கிறதோட சரி மிச்சப்படி அவர் வெளியே வரமாட்டார். தீ இருக்கவங்களுக்கு விஷயம் தெரியும், அதனால அவங்க போக மாட்டாங்க. தெரியாதவங்க போனால் மாட்டினாங்க. அவரு நேரில் பார்த்த மாதிரி தெரியலங்க. திருடனா இருக்காரா இல்லை செப்டாரன்னு எங்களுக்கே தெரியல. நாங்களே ஒரு ரேராக தான் பார்ப்போம். ஆனால் ஒரே ராத்திரியில் சவுண்டு ஹெவியாக இருக்குது. இந்த பகுதியில் இருக்கிறவங்களை கேட்ட வரைக்கும் இந்த பில்டிங்கில் ஒருத்தர் வீடாக இருக்காருன்றதே மர்மமாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கொலைகளை அவரோட ஆவியாக பண்ணியிருக்கோம்.